அண்ணா எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு படிச்சு பாஸ் ஆயிடு கையில ஐட்டேன்னு வச்சுக்கோ ஏன் அப்பா உனக்கு பஜார்ல காய்கறி கடை வச்சு தரேன்னு சொல்லிட்டாரு தெரியும் தெரியுமா எல்லாத்தையும் படிச்சு ப்ரிப்பேர் பண்ணிட்டியா பண்ணிட்டேன் எங்க சொல்லு பாப்போம் தக்காளி வெங்காயம் உருளைக்கிழங்கு என்னடா சொன்ன என்ன சொன்ன எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல மனுஷன் குடிக்கிற மாதிரி டீ போட்டு குடுறான்னா மாடு குடிக்கிற கலனி தின மாதிரி டீ போட்டு கொடுத்துருக்க நாய் குடிக்க மாட்டேன் தட்டியா டேய் கம்மா கரல பண்ணி திரியுதே அந்த பண்ணி நக்க மாட்டேன் எலங்க என்ன பார்த்து ஒரு கவிதை சொல்லுங்க நான் தான் ஸ்கூல் பக்கமே போகல எனக்கு எப்படி கவிதை தெரியும் ஸ்கூல் போனா என்ன உங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது ஒரு கவிதை சொல்லுங்க சரி சொல்றேன் வா மயிரே அது ஞாயிறு ஹே கவாந்தே உன் கங்கள் அது திங்கள் வா வாய் அது செவ்வாய் உன் புத்தி அது புதன் உன் விரல்கள் அது வியாழன் உன் பல்லு அது வெள்ளி ஆக மொத்தத்துல நீ ஒரு சனி நேத்து நான் டூர் போனேன்டா டூர்ல என்ன பார்த்தேன் 40 அடி அகலத்துல 80 அடி உயரத்துல சாப்புற கீரை ஒன்று வளர்ந்துருச்சு அடுத்த ஒரு போர்டு போடணும் அதை ஆரம்பிக்கிறேன் நேற்று நானும் ஒரு டூர் போயிருந்தேன்டா நீ என்ன பார்த்தப்ப 120 அடி அகலத்தில் அவன் மிரட்டி ஆத்தடி என்ன நம்மளை பிஞ்சிட்டானே அப்படி 200 அடி உயரத்தில் சொல்கிற என்னது ஒரு பானையை ஒரு கொயவர் செஞ்சுக்கிட்டு இருந்தார் அவ்வளோ ஒரு பானையை எப்படி ஒரு கொயவர் செய்ய முடியும் அப்படி செய்யாட்டி எப்படி உன் கீரை எதில் அவிக்க முடியும் அப்படின்ட்டு அவன் இவன் பட்டு சரட்டுன்னு சட்டையை கிழிச்சிட்டு எழுந்துட்டு பஸ்ஸு இப்போ ஓடிப்பிட்டான் உங்க ஹஸ்பண்டுக்கு ரொம்ப ரெஸ்ட் தேவைங்க இந்தாங்க ஸ்லீப்பிங் டேப்லெட் ஒரு நாளைக்கு எத்தனை மாத்திரை டாக்டர் கொடுக்கணும் ஐயோ இது அவருக்கு இல்லங்க உங்களுக்கு நீங்க தூங்கினாலே போதும் அவர் நிம்மதியா இருப்பார் கமிங் சார் ஏன்டா கிளாஸுக்கு லேட்டு சார் நான் கிளாஸுக்கு ஃபர்ஸ்ட் டே வந்துட்டேன் சார் கீதா டீச்சர் தான் பஜார் போயிட்டு பேப்பர் வாங்கிட்டு சொன்னாங்க கீதா டீச்சரா ரூல்டா இல்ல அன்ரூல்டு பேப்பரா தினத்தந்தி பேப்பர் சார் டேய் நீ டெய்லி இப்படிதான் லேட்டா வர உங்க ஆபீஸ் ரூம் போய் ஹெட்மாஸ்டர் பார்த்தப்போ சார் நான் லேட் ஆயிடுச்சுன்னு ஹெட்மாஸ்டர் பாக்கதான் சார் போனேன் அங்க நம்ம ஏஹெச்எம் ரேஷ்மா மேடமும் ஹெட்மாஸ்டரும் முன்னாடி சார் கிளாஸ் முடிச்சு சார் டேய் நான் சொன்னா யா கிளாஸ் முடிச்சு சார் எங்க பி செக்ஷன் இது ஏ செக்ஷன் சாக் பீஸ் வாங்கல நீங்க வந்தா நீங்க என்ன முட்டி போட வச்சிட்டீங்க என்னது எப்படியோ சார் பாட்டி சார் பிரீட் உங்களால இன்னைக்கு ஓபிஎஸ் தேங்க் யூ சார் டேய் கொண்டு சாமி முதல்ல எனக்கு கட்ட வேண்டிய பணத்தை கட்டிட்டு அதுக்கு அப்புறம் பேங்க் கட்டு டேய் உனக்கு எந்த பணம் தான் நான் கட்டணும் என் டீக்கர் எரிச்சு நாசமாக்கணும் இல்ல அதுக்கு 50000 ரூபாய் கட்டு மூஞ்சி மோரையும் பாரு நீதான் ஊத்து ஊத்துனே எடுத்து ஊத்துனே எரிஞ்சு சாப்பிடலாம் போச்சு நீ இல்லாம எடுத்து ஊத்த சொல்ல நீ ஏன் தண்ணியும் மண்ணையும் ஒரே மாதிரி கேன்ல வச்சிருந்த நீ கூட தான் டீசலையும் பெட்ரோல் ஒரே மாதிரி டேங்க்ல வச்சிருக்க என்ன ராஸ்கல் நான் அப்ப இருந்து பாத்துக்கிட்டு அதிக பிரச்சனை தாமா பேசிட்டு இருக்கேன் அன்னைக்காச்சு கன்பீசன்ல கடை எரிச்சேன் இப்ப கன்ஃபார்மா உன்னை பெட்ரோல் ஊத்தி கொளுத்திடுவேன் ஆமா என்ன கொளுத்திடுவே நீ கொளுத்தி கொலை பண்ணிடுவோம் இன்னைக்கு என்ன கொலை பண்ணிடுவே நீ நைட்டோட நைட் ஆள் வச்சு கண்ணாடமா வெட்டி கழுகு போட்டு என்ன ஆள் வச்சு கொலை பண்ணிடுவே நீ பண்ணிடுவேன் ஆமா என்ன கற்பழிப்பு இந்த மாதிரி அவங்க வாயாலேயே சொன்ன வாக்கு மூலம் இதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி சிபிஐல கொடுத்தோம்னா எனக்கு ஒரு அமௌண்ட் கிடைக்கும் தம்பி நான் யாரு பொறும்போக்கு ஜென்ரலா கேக்கல இந்த வீட்டுல நான் யாருன்னு கேக்குறேன் முதலாளியோட மச்சான் அப்படிங்கிற பேர்ல ஒரு அள்ளக்கு சரி விடு விழாவாரியா உள்ள போக தேவையில்ல இந்த வீட்டுல நீ யார் இந்த வீட்டுல வாடகைக்கு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருக்கிறவன் வாடகைக்கு குடியிருக்கின்றது உனக்கே தெரியுது இல்ல அப்படி இருக்கும்போது முதலாளி வரும்போது வணக்கம் சொல்லணும்ல சொல்லணும் சொல்லு வணக்கம் வணக்கத்தை வாயில மட்டும் தான் சொல்லுவேன் நீ படிச்ச வேணா நீ நாகரிகம் தெரியாது உனக்கு வணக்கம் சாரி ஏய் ஏய் சாரி சொன்னா மட்டும் உன்னை விட்டு வரணும் உன்னை நானே எப்படி மாத்தி மாத்தி வச்சுக்கிறது ஒரு இடத்த வச்ச பழகிக்க அப்படி என்ன பின்ன அப்ப முதல்ல இந்த பக்கம் இருக்கு எப்படி வேணா இப்படியே வச்சுக்க நீ அப்படியே போ அப்ப வணக்கம் இனி வணக்கம் என்ன வணக்கம் பத்த கொஞ்சம் என்ன டெக்னிக்கல் அடிக்கிறாய் சீத்தப்பா தலைவர் படத்துக்கு போனோம் 500 இருந்தா கொடுங்க என்ன கேட்ட 500 ரூபாய்
அதுக்கு ஏன் ஆட்டோ டயர நாய் மூந்து பாக்குற மாதிரி இவள கிட்ட வந்து பாக்குற? நானே பால் கணக்கு எலக்ட்ரிக் பில்லு கட்ட முடியாம தவியா தவிச்சுக்கிட்டு இருக்க, உனக்கு சினிமா கேக்குதோ? நீ குடும்பம் நடத்தி பாரு, அப்ப தாண்டா ஒரு குடும்பத்துல எவ்வளவு செலவாகுங்கிறது உனக்கு தெரியும். நீயும் ஃப்ரெண்டு கூட சினிமாக்கு போய் பாடுற, அப்பதான் எவ்வளவு செலவாது உனக்கு தெரியும். சாரி சித்தப்பா, கால பல்லுவர்களை வாட்ச ஸ்லிப் ஆயிருக்கும். ஒருத்த வீடு கட்டணும்னு ஆசைப்பட்டான், முடியல. அவன் கொத்தனார கூப்பிட்டான், இங்க பாரு என்கிட்ட பணம் கம்மியா தான் இருக்கு, ஒரு வீடு ஒரு மாடி வீடு ரெண்டு கட்டணும், எவ்வளவு செலவாகும்? 1.5 லட்சம் ஆகும். என்னையா என்கிட்ட இருக்கிற 5000 எப்படி 1.5 லட்சம் ஆகும்? கீழ் வீடுக்கு 1 லட்சம், மாடிக்கு 1.5 லட்சம். சரியா அப்படின்னா, சரி அப்ப என்கிட்ட கம்மியா இருக்கு 5000 இருக்கு, முதல்ல மாடியை கட்டி கொடு, அப்புறம் வசதி வந்து நான் கீழே கட்டிக்கணும். சாம்பார் சாதம் வேணாம், தயிர் சாதம் வேணாம், உப்மா வேணாம், பிரியாணி. ஒரு 5 நிமிஷம் லைட்டா சாப்பிட்டு வந்துடுறோம். சார் தோசை மாவு வாங்க போன என் புருஷனை ஒரு வாரமா காணும் சார். ஒரு வாரமா என்னமா பண்ணிக்கிட்டு இருந்தேன், என்ன பண்றது, உப்மா பூரி சப்பாத்தின்னு செஞ்சு சாப்பிட்டு இருந்தேன் சார். என்ன மாயமோ மந்திரமோ தெரியல, சின்ன வயசுல இருந்தே நாங்க ரெண்டு பேரும் நல்லவளாவே வளர்ந்துட்டோம். எல்லடா அன்னைக்கு அறிவு போட்டியில நீ ஜெயிச்சிட்ட, ஏன்னா அது என்கிட்ட இல்ல, ஆனா ஃபைட்டிங்ல நான் தான்டா சாம்பியன். டேய் வவ்வால், டேய் பறவை வவ்வாலுடா ஊதா கலை.